எடுத்துக்கிறேன் திரு ராம்கி. இங்க ஆராசா ஒரு காட்டமான எதிர்வினை ஆற்றுகிறார். அந்த எதிர்வினைக்கு பிறகும் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு பல தளங்கள்ல தொடர்ந்துகிட்டே இருக்கு. திரு சுமன் சொன்ன மாதிரி திரு திருமாவளவனுடைய சைலன்ஸ் எதை காட்டுது? இல்லை, இன்றைக்கு ஆதவ அர்ஜுனோட கடைசி பேட்டி கூட பார்த்தேன். அதுலேயும் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் சொன்ன இதுவரைக்கும் கருத்துக்கள், அவர் பத்திரிகை அளித்த பேட்டி ஆகட்டும், மற்ற பிற சேனலில் கொடுத்த பேட்டிகளெலாம், அந்த கருத்துக்களை திருப்பி சொல்லும்போது கூட அது உறுதியாக இருக்கிறார். இப்போ திருமாவளவன் அமைதியாக இருக்கிறார்னு காரணம்னா, அவர் சொல்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறதா நான் புரிஞ்சிக்க முடியுது. ஏற்கனவே போட்ட ட்விட்டை ரெண்டு தடவை ரிமூவ் பண்ணுறாங்க, இப்போ முதல்வர் போய் சந்திக்கிறாங்க, வெளில வராங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பது அப்படிங்கிறதுல திருமாவளவன் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கார். ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். அது ஒரு அந்த குழப்பங்கிறது இந்த அமைதியில் தான் தெரியுது. மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த குழப்பத்தை அந்த தெளிவு வந்து அவருக்கு ஒரு மௌனத்தை எறி அவரே பேசதான் போறாரு. திருமாவளவன் குழப்பத்தில் இருக்கிறாரா, அல்லது ஆதவ அர்ஜுனாவை வைத்து ஒரு குழப்பம் உருவாக்கப்படுகிறதா? ஆராசாவனுடைய கேள்வி அதுதான். நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. இல்லை, கரெக்டு தான். ஆக்சுவலாக இந்த இதே தலைப்பில் விவாதம் பண்ணும்போது திருமாவளவன் அவர்கள் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். இப்போ அதாவது அப்படி ஒரு ஒரு எனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்து அவர் பேசும்போது, அதற்கு வந்து மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், காங்கிரஸும் இடதுசாரி என்ன விதமான பதிலை அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறத நான் பார்த்தோம். இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. திமுக தான் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆதவ அர்ஜுனாக்கா கேஸில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து, இதுதான் கட்சி பிரச்சனை, நம்ம சுருக்கிடக்கூடாது. அவர் பேசுகிற எல்லா விஷயங்களுமே கூட்டணியை பத்து எல்லா தரப்புலையும் ஒரு பால பந்துகளை வீசுகிறார். இப்போ நீங்க அவர் சொல்லும்போது 4 ஆண்டுகள் சினிமாவிலிருந்து வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் துணை முதலாளர்களுக்கு விடுதலை சிறுத்தை மட்டும் ஒரு கேள்வி கேட்கல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவர்களும் துணை முதலாளர்ல தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து வைக்கிறார். நீங்க கட்சிக்குள்ள இருக்கிற முரணையும் பார்த்துட்டு தானே கூட்டணிக்கு வரணும். கட்சிக்குள்ள முரண் இருக்குன்னா, ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய கருத்தை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உட்பட துணை பொதுச் செயலாளர்கள் உட்பட எல்லாருமே மறுக்கிறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறாங்க. அதுக்கு அடுத்து கூட்டணி அப்படின்னு வந்தா, கூட்டணி விவகாரத்திலும் ஆராசா ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இது பின்னணியில பாஜக இருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது. அவர் மூலமாக ஆதவ அர்ஜுனாவை செயல்பட வைக்கிறாங்களா என்கிற சந்தேகத்தையும் அவர் எழுப்புறாரு. இன்று வரைக்கும் இன்றைக்குதான் முதல் முறை ரவிக்குமார் சொல்றாங்க. அது கூட வந்து ஆதவ அர்ஜுனன் கேட்கும் போது, வட தமிழ்நாட்டில் திமுகவுடைய தயவின்றி விசியால் வெற்றி பெற முடியாதுங்கிற திரு ரவிக்குமார் சொன்ன கருத்து நான் ஆமோதிக்கிறேங்கிறார் ஆதவ அர்ஜுனா. ஸோ கிட்டத்தட்ட இன்றைய அளவில் வந்து கட்சிக்குள்ள தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் மறுத்ததாக தெரியவே இல்லை. அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆமா, ஆனாலும் நம்ம அதே ரவிக்குமார் தானே ஆதவ அர்ஜுனாவின் கருத்து முதிர்ச்சியற்ற கருத்து, அதையே ஏற்றுவார். அவர் பெரியவர் சொல்றார் அப்படின்னு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். பட் அவர் சொல்ற என்னன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டுமே அப்படிங்கிறார். இது அவருடைய கருத்து வந்து நம்ம சுருக்கி பார்க்க முடியாது. ஒரு சீட் கிடைக்காத ஒரு அதிருப்தியில சொல்றாரு அப்படிங்கலாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன், நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆதவ அர்ஜுனாவினுடைய உறுதித்தன்மை. நான் சொன்ன கருத்துல இருந்து அவர் பின்வாங்கல, அவர் இன்னும் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு தான் போறாரே தவிர அவர் பின்வாங்கலன்னு சொல்றீங்க. அதுதான் அவருடைய அஜெண்டாவாக இருந்தா, இல்ல அஜெண்டாவா இருந்தா கூட அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து திருமாவளவன் வந்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பேச முடியும். அவர் வந்து அவர் எழுப்புற கேள்வி அனைத்துமே விடுதலை திருமாவளவன் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறாருங்கறீங்க, கொடுக்கறாருன்னா புரிஞ்சுக்க முடியும். இந்த மௌனம் அக்னாலஜ்மெண்டா எடுத்துக்கோ. ஏனாச்சுங்களா, நீங்க திருமாவளவன் தலைமை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டாரா, நம்ம சுருக்கமா அது கட்சி பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கி போயிடலாம். ஆனா அவர் கேட்கிற கேள்வி எல்லாமே கூட்டணி எதிர்த்து, ஆளுங்கட்சி எதிர்த்து, பொதுவான அரசியல் எதிர்த்து தான் கேட்கிறார். இப்ப நீங்க கொடிக்கம்பு அரசியலை பத்தி ஓராண்டுகளாகவே ஒரு வருஷமா தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளால் கொடிகளை நடுவதற்கான அனுமதி பெற முடியவில்லை. பல இடங்களில் செய்தியா ரிப்போர்ட் ஆகுது. நாகப்பட்டினத்தில் வந்து கொடிக்கம்பம் ஒரு பெரிய பிரச்சனையாகி விடுதலை சிறுத்தைகளோட எம்எல்ஏவை களத்தில் இறங்கி போராடுறார். இப்போ ஒரு எம்எல்ஏ களத்துக்கு வந்து போராடுறாருனா, அப்ப என்ன அனுமதி கிடைக்கவில்லாதக போராடுறாரா? அது என்ன ஒரு அடையாள போராட்டமாங்கிறது புரியல. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் யாருமே அதை அக்னாலேஜ் பண்ணல. இவர் சொல்றாரு, முதல் முதலாக ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, கொடிக்கம்பு அரசுக்கு கொடிக்கம்பம் வந்து எங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதை எதிர்கொள்ள வேண்டியது யாரு? விவாதத்தில் வன்னியரசு உட்பட விசிகவை சேர்ந்த பலர் அதை பதிவு பண்றாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவராக திருமாவளவன் முதலமைச்சரை சந்திக்கிறாரு, பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. இதே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மத்திய அரசு என்னெல்லாம் பண்ணணும், மாநில அரசு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனுவை கொண்டு போய் முதலமைச்சரிடம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் அட்ரஸ் பண்ண முடியாதா, அல்லது சுட்டிக்காட்டினா அதை சரி பண்ண முடியாத நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சிக்கல். அப்ப அதான் வந்து ரவிக்குமார் அவர்களும் வன்னியரசு அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் எல்லாமே அதை தான் பேசிருக்கா. இது ஒரு நாள் நடக்கிற
பிரச்சனை இல்ல, ஓராண்டுகளா தொடர பிரச்சனை. அந்த பிரச்சனையை பத்தி இதுவரைக்கும் என்ன மாதிரியான புகார் மனுக்கள் கூடப்பட்டன, என்ன மாதிரியான இலக்கம் ஆளுகை தரப்பட்டுங்கிற பத்தி பேச்சு இல்ல. வேறு வழி இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா பேசுறதுதான் புரிஞ்சு. ஏன்னா நீங்க ஒரு கட்சியுடைய தொண்டர்கள் மத்தியில களத்தில் நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அது திருமாவளவன் பேசியிருக்கிறார், திருமாவளவன் நிறைய எடுத்து போறாங்க. இந்த மாதிரி கொடியத்துல பிரச்சனை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. இது வந்து திருமாவளவனுக்கு நன்றாகவே தெரியும். அப்ப மற்ற தலைவர்கள் வெளிப்படுத்த முடியாத ஒரு கருத்தை ஆதவ் அர்ஜுனா வெளிப்படுத்தும் போது அது வெளிப்படுத்திட்டு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் திருமாவளவன் உட்பட மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அக்கறை கட்சிக்கு புதிதாக வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கு. அப்படி முடிவு வரவேனா அக்கறை இல்லைன்னு சொல்ல, ஆனா ஒரு குரல் ஒலிக்குது, அது நியாயமான குரல் தான், ஒலிக்கட்டுமே திருமாவளவன். அது நியாயமான குரல் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு இஷ்யூ பண்ணணும் இல்லையா? ஒரு இஷ்யூ இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு பொது தொகுதியில் ஒரு விருது சிறுத்தைகளை நிற்க வைத்து ஜெயிக்க வைப்பதில் என்ன தயக்கம்ங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். இப்ப விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து ஏன் வந்து அவருடைய விருது சிறுத்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நானே கேட்டு அது பல விமர்சனங்கள் எழுந்தது. ஏற்கனவே இருந்த திமுக தான், அதனால திமுக கொடுத்தோம்லாம் சொன்னாங்க. ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பயங்கர ஸ்ட்ரென்த்தா நம்பர் ஒன் கட்சியாக வலுவாக இருக்கிற திமுக ஏன் சில பரிச்சாயத்து முயற்சியில் ஈடுபடக்கூடாது? அந்த இடத்துல வந்து விருது சிறுத்தை நிற்க வைத்து வைக்க வைத்திருக்கலாம். இந்த கேள்விதான் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களே பொது தொகுதியில் தலித்தை நிறுத்தி வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அனுப்பும் போது நீங்கள் ஏன் செய்யக்கூடாதுங்கிறார். இந்த இடத்துல நம்ம அதை குறுக்கி போய் அவர் சீட் கிடைக்கலங்கிற அதிருப்தியில் சொல்றாரு நம்ம சொல்லக்கூடாது. இது கேள்வி நியாயமான கேள்வி தானே. இந்த கேள்வியை திமுகங்கிற கட்சி நிச்சயமாக அட்ரஸ் பண்ணும். இந்த கொடிக்கம்பு அரசியல் பத்தினா திமுக அரசு நிச்சயமாக அதை அட்ரஸ் பண்ணியாங்க. இதை தவிர்த்து விட்டு மத்ததெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது. சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாசோ, எஸ் எஸ் பாலாஜியோ போட்டியிட்டு வென்ற தொகுதிகள் என்ன தொகுதிகள்? பதிலளிப்பவர்கள் கொடுக்கலாம். ஆதவ் அர்ஜுனா கூட தெரியாது வாய்ப்பு இல்ல. திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ இடையில ஏதாவது சீட்டு பிரச்சனையா இல்ல? எல்லா கட்சியிலும் இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. இப்ப ஆதவ் அர்ஜுனா கூட தெரிஞ்சுக்க நியாயம் இல்ல, நத்த மற்றவங்க தெரிஞ்சு அது ஒரு பிரச்சனை இல்ல, சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா திமுகங்க பெரிய கூட்டணி. ஆனால் அவர் சொல்ற அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இல்ல, அது ஒரு அவர் நியாயமான பாயிண்ட் தான் எடுத்து வைக்கிறார். அது வந்து எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல வந்து திமுக மட்டும் இல்ல, எல்லா என்டையர் கூட்டணி கட்சிகள் அவர் கேட்கிற கேள்வி வந்து திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணி கட்சிக்கு. அவர் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பத்தி பேசுறாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் இன்னைக்கு திமுக கூட்டணி காமன் மினிமம் ஒரே காமன் மினிமம் பாஜக எதிர்த்து தூண்டிவிடப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ராமசாமி, பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். மூன்று விஷயங்கள். ஒன்று, அவரோட ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் அதுல ஒரு பொது கண்ணோட்டம் இருக்க வேண்டியதுக்கான அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா பார்ட்டியும் எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அப்படின்ற போது சமூக நீதிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சியில், அவர்கள் கொண்டு வந்த ப்ராமிசஸ் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, அந்த பீரியட்ல என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்ற கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னு தேட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ சமூக நிதி அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்க அரசியல் கட்சிகள் மற்ற அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் எவ்வாறு பார்க்கிறார்கள் அப்படின்ற அந்த பார்வையும் இருக்கிறது.